ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மனஜர் ரோகினி ரெண்டு லட்சம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வர சொல்கிறாங்க இப்போதைக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குற பேலன்ஸ் ரெண்டு லட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த காசு ஏதுன்னு சொல்லிட்டு விஜய கேட்குறாங்க எங்கள் அப்பா அமிச்சாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து சொல்கிறாரு அப்போ உங்கள் அப்பா அமிச்சா மொத்த காசு அமிச்சிருக்கலாமின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு முடிஞ்சது இவ்வளோதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனஜ் வந்து அந்த காசு அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாரு என்னோட நகையா திருடுனா திருடுனா உங்ககிட்ட போய் கொடுன்னு சொல்கிறாங்க விஜயா வந்து சொல்கிறாங்க அவன் பொண்டாட்டி சொத்தை நம்ம வித்துட்டு வந்தமே பேசினாலும் பண்ணலாம் அவங்க கிட்ட குடுறா அப்படின்றாங்க மனோஜ் வந்து முத்து கிட்ட குடுக்குறாரு முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க பா நம்ம போய் நகை வாங்கலாம்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க செகண்ட் ஹேண்ட்ல வந்து கார் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மீனா ஸ்ருதி ரோகிணி வந்து பேசிட்டு இருக்காங்க மீனா வந்து சொல்றாங்க அத்தை மாமா வந்து பேசணும் அதுக்கு வந்து அத்தை மாமா கிட்ட தான் மாமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூணு பேருமே விஜயோட ரூம்க்கு வராங்க என்ன மூணு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ரோகிணி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க மாமா கிட்ட பேசுங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க என்ன பார்த்தாலே திரும்பிக்கிட்டு போறாரு இதுதானே நீ எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க ஸ்ருதி வந்து சொல்றாங்க தப்பு உங்க மேலையும் மனோஜ் மேலையும் நீங்க எதுக்கு மீனாவை திட்டுறீங்க நீங்க மீனா கிட்ட ஒரு சாரி கேட்டிருந்தா அங்கிள் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அந்த பிளேஸ்ல இருந்து கூப்பிட்டு போறாங்க முத்துவும் செல்வமும் செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்குறதுக்காக கார் பார்த்துட்டு இருக்காங்க தேங்க்யூ